மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. தேர்தல் ஆணையத்திற்கு இந்திய தலைமை அமைச்சகம் கொடுத்த அழுத்தம் காரணமாகவே தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்து அவருடன் செய்தியாளர் பழனிவேல் நடத்திய கலந்துரையாடலை நயம்படச் சொல் பகுதியில் பார்க்கலாம். தமிழகத்தில் குறுகிய காலத்தில் முதல் கட்டமாக சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது. குறிப்பாக தமிழக வரலாற்றில் இந்தியா முழுவதும் நடத்தக்கூடிய ஒரு தேர்தலில் முதல் கட்ட தேர்தலை இதுவரை சந்தித்தில்லை. குறுகிய நாட்களில் இந்த தேர்தலை நம்ம சந்திக்கிறோம். இது பாஜக திட்டமிட்டே தனது பரப்புரையை முன்கூட்டியே செய்துவிட்டு தேர்தலை குறுகிய காலத்தில் அறிவித்திருப்பதாக பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? பல்வேறு கட்சிகளினுடைய இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது. பாரதிய ஜனதாவினுடைய கட்சியினுடைய தலைமை திட்டமிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில், குறிப்பாக மிக முக்கியமான இடங்களில் தன்னுடைய பரப்புரையை இந்திய ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் முடித்துவிட்டார்கள். ஆக முடித்துவிட்டு அதற்கு பிறகு இந்த தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு செய்திருப்பதில் பாரதிய ஜனதாக பின்புலமாக இருந்திருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். காரணம், 7 இந்திய முழுக்க தேர்தல் நடைபெறுகின்ற போது பாரதிய ஜனதா ஆளுகின்ற அல்லது பாரதிய ஜனதாவினுடைய வாக்கு வங்கி இருக்கிற மாநிலங்களில் உரிய கால அவகாசங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் 34 இந்த தேர்தல் முடித்து இது வாக்கு எண்ணிக்கையை எண்ணி நமக்கு அறிவிப்பு செய்வதற்கு 45 எடுத்துக்கொள்கிறார்கள். இது முதல் முறை இந்தியாவிலே. ஆக இந்த வாக்கு எண்ணிக்கையை எடுத்ததுக்கு அதிக காலமும் தேர்தலை நடத்துவதில் குறுகிய காலம் என்று, இது தமிழ்நாட்டில் தனக்கான கட்டமைப்பு தனக்கான வாக்கு வங்கி இல்லை என்பதை தெரிந்து கொண்டு ஒரே கட்டமாக தேர்தலை நடத்துவதற்கான இந்த தேர்தல் ஆணையத்திடம் இந்திய தலைமை அமைச்சகம் எனக்கு தெரிந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்திருப்பதாக நான் கருதுகிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் 2-3 என பல்வேறு கட்டங்களாக தேர்தலை நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. தமிழகத்தில் ஒரே கட்டம், பல்வேறு மாநிலங்கள் நடத்துவதற்கான சூழல், அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருப்பதால் நாங்கள் வந்து 2-3 மாற்றி வைக்கிறோம் என தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ தமிழகத்தில் சீரான சட்ட ஒழுங்கு இருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொள்கிறதா? அவர்கள் இப்படி ஒரு சாக்கு சொன்னார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது, இந்தியாவிலேயே அமைதியான பூமி தமிழகமாக இருக்கிறது என்பதை அவர்களை ஏற்றுக்கொள்வதாகத்தான் அர்த்தம். ஆனால் உண்மை அதுவல்ல. அவர்கள் இங்கு கால் ஊன்ற முடியாது, இங்கு நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை வெற்றி பெற முடியாது என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். அதனால் இங்கு ஒரு கட்டமாக அவர்கள் எங்கெங்கெல்லாம் மால் பிராக்டிக்ஸ் செய்ய முடியுமோ அல்லது வாக்காளர்களை கொண்டு வந்து வாக்குச்சாவடி நிறுத்த முடியுமோ அதற்கான கால அவகாசங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் வலுவாக இருக்கிற மாநிலங்களில் அப்படி கால அவகாசத்துடன் அந்த தேர்தலை நடத்துகிறார்கள். வாய்ப்பு கோரப்பட்டிருக்குது. வாய்ப்பு கொடுக்கிற இடத்தில் திமுக தலைமை இருக்கிறது. அவர்கள் எங்களை அழைத்து 2-1 பேசுவதாக அறிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் சந்தித்த பிறகுதான் எமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா அல்லது மாண்புமிகு முதலமைச்சரிடமிருந்து என்ன கருத்து வருகிறது என்பது எனக்கு தெரிய வரும். நான் என்னால் முடிந்த அளவுக்கு திமுகவினுடைய இந்த கூட்டணி வெற்றிக்கு கண்டிப்பாக இந்த வெற்றி கூட்டணியாக நாங்கள் தொடர்ந்து 4 தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த வெற்றி கூட்டணி வெற்றி பெறுவதற்கு என்னுடைய பங்களிப்பு கண்டிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பங்களிப்பும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய 1,00,000 இளைஞர்களுடைய பங்களிப்பும் கண்டிப்பாக இருக்கும். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.